கொடைக்கானலில் உலக புகழ்பெற்ற புனித சலைய தன்னை ஆலயத்தின் 157 ஆண்டு பெருவிழா மீன் அலங்கார திருத்தேர் பவனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலைப்பகுதியில் நிலவும் குளிரினை பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு புனித சலைய தன்னையை வழிபட்டனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் உலக புகழ்பெற்ற புனித சலைய தன்னை திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த திருத்தலமானது முதலாக பிரான்ஸ் நாட்டிலும் அதன்பின் இந்தியாவில் உள்ள கொடைக்கானலில் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும். இந்த திருத்தலத்தில் இந்த விழாவானது முப் மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடும் பெருவிழாவாக வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆலயத்தின் 157 ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 30 தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் தினந்தோறும் சிறப்பு பிரார்த்தனைகள் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று இரவு தேர்பவனியானது நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் மைக்கேல் ஆண்டவர், இயேசுபிரான் குழந்தை இயேசு மற்றும் சலே தன்னை உள்ளிட்ட திருவுருவ சிலைகள் வைக்கப்பட்டு மீன் அலங்காரத்தில் தேர்பவனியாக நகரின் முக்கிய சாலைகளில் உலா வந்த இருதய ஆண்டவர் கோவிலை வந்தடைந்தது. இந்த விழாவில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வெளிமாவட்ட வெளிமாநில பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் மலைப்பகுதியில் நிலவும் குளிரினை பொருட்படுத்தாமல் இரவிலும் பெருவிழாவில் கலந்து கொண்டு சலே தன்னையை வழிபட்டு சென்றனர். மேலதாளங்கள் வழங்க வான வேடிக்கையுடன் விழா சிறப்பாக அனைத்து சமுதாயத்தினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று இரவு தேர்பவனி நடைபெற்றது போல நாளை பகல் தேர்பவனி நடைபெற்று விழா இனிதே கொடி இறக்கத்துடன் விழா முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினத்தகவலை பாருங்கள்.